ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் சாஸ் பண்ணுறேன் இருக்கேன் இன்றைக்கி எதுக்குப்பா வந்திருக்குன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் உங்கள் நாட்டுக்காகவோ இல்லை உங்கள் வீட்டுக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ புதுசாக ஒரு செயலை செய்யும்பொழுது அதை பார்த்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்களா இல்லை அதுக்கு நிறைய தடைகள் வருதா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க வீடியோக்கெல்லாம் ஸ்டோரி மூலமா உங்களுக்கு கனெக்ட் பண்ணலான்னு இருக்கேன் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க இதே மாதிரி தாங்க ஒரு ஆள் என்ன பண்ணாரு ஒரு பொட்டை காடு இருக்குங்க அந்த காட்டுல வந்து மரம் செடி கொடி எதுவுமே வளரல பட் இருந்தாலும் ஒருத்தர் என்ன பண்றாரு நீங்க ஒரு மரம் நட்டா நல்லா இருக்குமே நிழல் தருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஆலமர செடியை வந்து நட்டுட்டு போறாரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்து அதுக்கு தண்ணி ஊத்திட்டே இருப்பாரு இப்படியே அவர் பண்ணிட்டே இருந்தாரு அந்த செடி சின்ன செடியா இருக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டே வந்துட்டே இருக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க இருக்கிற ஆடுகளா இருக்கு பாத்தீங்களா மாறிச்சு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சின்ன செடியா இருக்கும்போது நிறைய ஆடுங்க மாடுங்கலாம் பாத்தீங்கன்னா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் அது வந்து மேய்ஞ்சிட்டு மேய்ஞ்சிட்டு போயிடும் எப்பெல்லாம் துருக்குதோ அப்பெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும் இவருக்கு டிப்ரெஷன் ஆயிடும் பட் இருந்தாலும் அந்த செடி வந்து இவ்வளவு தடைகள்லாம் தாண்டி ஒரு பெரிய ஆலமரமா மாறிடுச்சு தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை பட் இப்பதான் ட்விஸ்டே இருக்கு என்ன மாட்டினா அந்த சின்ன செடியா இருக்கும்போது அங்க ஆடு மாடுங்கலாம் வந்து மேய்ச்சி பாத்தீங்களா அதே செடி இப்ப பெருசா மாறிச்சு இல்லைங்களா மரமா எப்பெல்லாம் வெயில் அதிகமா அடிக்குதோ அந்த டைம்ல ஆலமரத்தோட நிழல்ல எந்த ஆடு மாடுகள் அந்த செடி சின்னதா இருக்கும்போது மேய்ஞ்சதுங்களோ அதே ஆடு மாடுங்க அந்த ஆலமரத்துக்கு அடியில நிழலுக்கு வந்து தஞ்சம் புகுந்ததுங்க மாசா எத்தா கேப்டனா என்ன தம்பி இதன் மூலமா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களே நம்ம லைஃப்லயும் இதே மாதிரிதான் யாருமே எடுக்காத ஒரு டிசிஷனை நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்து அந்த புதிய பாதையை நோக்கி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கல அந்த பாதையில இங்க எப்படி அந்த குட்டி செடியா இருக்கும் பொழுது அங்க ஆடு மாடெல்லாம் வந்து ஈஸியா மேய்ஞ்சிட்டு போயிடுச்சோ அதே மாதிரிதான் நீங்க உங்க ட்ரீமை நோக்கி முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நீங்க அனுபவம் இல்லாதான் எடுத்து வைப்பீங்க அந்த டைம்ல உங்களை பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணலாம் நிறைய பேர் கலாய்க்கலாம் நிறைய பேர் டீமோட்டிவேஷன் பண்ணலாம் நிறைய பேர் வந்து தடையா கூட இருக்கலாம் ஆனா இங்க எப்படி அந்த செடியை சுத்தி ஒரு வேலி போட்டாங்க பாத்தீங்களா அதே மாதிரி நீங்க உங்க கனவு உங்க கோலை நோக்கி போகும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு வேலியை நீங்க உங்களை சுத்தி போட்டுக்கணும் முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது அதை போட்டுட்டு உங்க ட்ரீமை நோக்கி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில இங்க எப்படி அந்த மரம் பெருசா ஆனா அப்புறம் அதே ஆடு மாடுங்க வந்து அங்க தஞ்சு போகுந்ததோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நீங்க அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணிட்ட அப்புறம் எவெல்லாம் உங்களை கேலி பண்ணானோ எவெல்லாம் உங்களை கலாய்ச்சானோ யாரெல்லாம் இதெல்லாம் முடியாது அப்படி பிடிச்சானோ அவங்க எல்லாருமே அதே டைம்ல அதே நாள்ல உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க எனக்கு அப்பவே தெரிப்பான் இவன் வந்து பெரிய ஆளா வந்துருவான் எனக்கு அப்பவே தெரிப்பான் இவன் சாதிச்சிருவான் அப்படின்னு எந்த வாய் உங்களை கேலி பண்ணிச்சோ அதே வாய் சொல்லும் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுங்க உன்ன நம்பி நீ முன்ன போகையில பாதம் உண்டாகும் வாழ்க்கையில ஒரு கனவு எடுத்துக்கோங்க அந்த கனவு நோக்கி பயணிச்சுட்டே இருங்க அதை நோக்கி எந்த தடவை இருந்தாலும் சரி தன்னம்பிக்கைன்ற வேலையை போட்டுட்டு அதை நோக்கி போயிட்டே இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க அச்சீவ் பண்ணலாம் நிக்காம இத சிம்பிளா சொல்லணுன்றதுக்காக தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்ணோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ கைஸ்